லகு வாசுதேவ மனனம் பிரகரண கிரந்தம் அதுல அஷ்டம வர்ணகத்துல இருக்கும், எட்டாவது வர்ணகத்துல இருக்கும். எட்டாவது வர்ணகத்துல என்ன அவர் பிரதிஜை பண்றார், முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்றது இருக்கும். இவர் ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இந்த எட்டாவது வர்ணகத்துல இதஹா பரமாத்மனஹா பூர்வோக்த சரீர திரைய விலட்சணத்துவம், இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, எட்டாவது வர்ணகத்துல சரீரத்ய விலட்சணத்துவம் ஆத்மா அப்படின்னு சொல்ல போறார். அவஸ்தாத்ரய சாட்சித்வம், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி மூணு நிலைகளையும் யார் ஒருவன் நான் நான் என்று இந்த மூணுத்தையும் சம்பந்தம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த சாட்சி, அவருடைய சாட்சித்வமாக இருக்கக்கூடியது ஆத்மா. பஞ்சகோஷ வியதிரிக்தா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த சொல்லக்கூடிய ஐந்து கோஷத்திற்கும் சீத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய வியதிரிக்தத்துவம் ஆத்மா. சரி, அப்புறம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூப ஸ்வரூபத்துவம், இப்படி இருக்கக்கூடிய லட்சணங்களை இப்போ சொல்ல போற. எப்படி அப்படின்னாக்க, கிரமேண சதுர்பிகி வர்ணகை என்ன தெரியுது, அஷ்டம வர்ணகத்துல இவர் சரீரத்ரய விலட்சணத்தை பத்தி சொல்ல போறார், சரீரத்ரயத்தை பத்தி சொல்ல போறார். அடுத்ததுல அவஸ்தாத்ரய சாட்சித்வம், அதுக்கு அடுத்ததுல பஞ்சகோஷ வியதிரிக்தத்துவம், கடைசிய பன்னெண்டாவது அத்தியாயத்துல சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபத்துவம் ஆஃப் பிரம்மா சொல்ல போறார் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். இப்ப நம்ம அஷ்டம வர்ணகத்துல இருக்கோம். அஷ்டம வர்ணகத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்க, இவருடைய ஆப்ஜெக்டிவ் படி சரீரத்ரயத்தை பத்தி அவர் பேச போயிறார். சரீரத்ரய சரீரத்ரய விலட்சணம் ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப சரீரத்ரயத்தை பத்தி பேச ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொல்ல தெரியுது. அதை சொல்லுவதற்காக சரீரத்ரய விலட்சணத்துவம்னு சொன்ன பஞ்சகோஷ வெதிரிக்தத்துவம் அப்படின்னு சொன்ன, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா எப்படி ஆத்மாவை லட்சணம் பண்ணணும், ஆத்மாவை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரீரத்ரயத்துக்கு வேறானதாகவும் பஞ்சகோஷத்தை விட வேறானதாகவும் அதத் வியாவிருத்தியாக சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியுது. வியாவர்த்தக லட்சணம் அப்படின்னா அனாத்ம வெதிரிக்தா ஆத்மா அப்படின்னு சொல்ல போறார் இல்லையா. அதுக்கப்புறமா அவஸ்தாத்ரய சாட்சித்வம் சதத்த லட்சணம் அப்படின்னார், ஜகத்காரணம் பிரம்மா, ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட இந்த ஜகத்தை வைத்துக் கொண்டு ஜகத்காரணம் பிரம்மா அப்படி சதத்த லட்சணம் சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஸ்வரூப லட்சணம் அப்படின்னார், ஒரு ஸ்வரூபத்தையே எக்ஸ்பிளைன் பண்றது அப்படியே வச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா இப்படின்னு ஸ்வரூப லட்சணத்தின் மூலம் இப்படி மூணு விதமான லட்சணங்களையும் கையாள போகிறார். அதத்வியாவிருத்தி லட்சணம் அப்படின்னு சொன்னா ஆத்ம வியதிரிக்தா ஆத்மா அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது, இந்த அனாத்மாவை விட பிரித்து வேறானது ஆத்மான்னு சொல்ற லட்சணத்தினால இந்த ரெண்டுத்தையும் எட்டாவது வர்ணகத்திலையும் ஒன்பதாவது வர்ணகத்திலையும் இதை ஃபாலோ பண்ற போற இந்த ஸ்டைல. அதுக்கு அடுத்ததுல ஒன்பதுல எட்டு ஒன்பதுல இதை பண்ண போற, பத்துல என்ன பண்ண போறார், அவஸ்தாத்ரய சாட்சித்வம் இதை எடுத்துக்க போறார். அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு சொல்லி அதனுடைய தட்டஸ்த லட்சணம் அப்படின்னு சொன்னாங்க, ஜகத்காரணம் பிரம்மா, அவஸ்தாத்ரயமும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது ஆத்மா, ஆத்மாவானது இதுல சம்பந்தப்படாதது அப்படின்னு தட்டஸ்த லட்சணத்தை வச்சு சொல்ல போறார். அடுத்தது சச்சிதானந்த பதினொன்னு பன்னெண்டுலயும் சச்சிதானந்த ஸ்வரூபத்துவம் ஸ்வரூப லட்சணத்தை வைத்துக் கொண்டு அதை சொல்ல போறார் அப்படின்னு பிரதிஜை பண்ணார். இப்போ முதல் பிரதிஜையான சரீரத்ரயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். போன வாரம் பார்த்தோம் ஸ்தூல சூக்ம காரணம் இது சரீரம் த்ரிவிதம் அப்படின்னு சொன்னார், ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு மூணு விதம். ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னா கிராஸ் பாடி, கண்ணுக்கு தெரியக்கூடியதான ஒரு பாடி
அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாதது, சாதனமாக இருக்கக்கூடியதாக ஒரு பாடி இருக்கு நம்ம கையில. இது ஸ்தூல சரீரமானது ஒரு கவுண்டராக இருக்கிறது. ஆல் டிரான்சாக்சன்ஸ் டேக் பிளேஸ் ஒன்லி இன் திஸ் கவுண்டர் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்தூல சரீரம் நீ கண்ணுக்கு தெரியுது. சுகதுக்க போகத்துக்கு ஆயத்தனமாக இந்த சரீரமானது இருக்கு. இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, அது பேரு சூக்ம சரீரம்னு பேரு. அந்த சூக்ம சரீரமானது சாதனமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னா, சுகதுக்காதி போக சாதனமாக இருக்கக்கூடியது சூக்ம சரீரம். அது கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு சரீரம் இருக்கு. மூணாவது ஒரு சரீரம் இருக்கு, அது என்னன்னா, இது ரெண்டும் எங்க ராத்திரியில போய் ஒடுங்கிறதோ அந்த சரீரம் காரண சரீரம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் வேக்கிங்ல காத்தாலேருந்து இந்த பறவைகள்லாம் எப்படி சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா கூட்டுக்குள்ள வயாம்சி எப்படி அந்த விருட்சத்தை நாடி வருகிறதோ அப்படி இவன் ஆத்மாவை நாடி என்ன போயிடுறான், ராத்திரி படுத்துக்கும் பொழுது 11 மணிக்கு இவனுடைய வேக்கிங் ஆனது போயிடுறது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கனவுல அப்படியே மனசு மாத்திரம் போய்க்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் அதுவும் டயர்டாகி ரெண்டும் போய் ஒழுங்கிறது காணாம போயிடுறது. திருப்பி காத்தால திரும்பி வருது. எப்ப திரும்பி காத்தால திரும்பி வருதோ அப்ப எங்க போயிருக்கணும், அதனுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு தான் போயிருக்கணும். இல்லையா, எப்படி பறவைகள்லாம் எப்படி தன்னுடைய கூட்டுக்கு போயிட்டு காத்தால திரும்பி வருதோ, அப்படி இந்த இந்திரியங்கள்லாம் ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரங்கள்லாம் எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கிட்டு காத்தால திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஏன் சார் இதுக்கு சரீரம்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டாரு. சார் சீரியத்தே இது சரீரம், இது சிசில் அவுட் ஆகிட்டே இருக்கு சார். இந்த சரீரமானது எல்லாம் திடீர்னு காணாம போறது வருது, அதனால சீரியத்தை. அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்தூல சரீரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க அப்படியே கொஞ்ச நாள் இருக்க தவிர அதுக்கப்புறம் அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரீனவத்தை அபக்ஷீயத்தை வினஷதி அப்படின்னு இது எல்லாமே சீன தசையை அடைகிறது. ஜரா இருக்கக்கூடிய சூக்ம சரீரமானதும் ஒரு சமயத்துல வளர்றது, ஒரு சமயத்துல அது மாதிரி அப்படியே ஜீர்ணமாயிருது. திங்கிங் கெபாசிட்டி எல்லாம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அதனால இதுக்கும் சரீரம் அப்படின்னு சொல்றதுல ஒரு காரணமும் கிடையாது இல்லையா. சரி, இதே மாதிரி வளர்ச்சி சங்கோச்சமும் இருந்ததே ஆனால் வளர்ச்சி அஸ்தி ஜாயத்தை வர்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யத்தை இப்படி விருத்தியும் இருக்கு இல்லையா, சங்கோஷமாக அது குறிக்க புண்ணியும் போறது. ஆகையினால இது ரெண்டுத்துக்கும் பொருந்தருது. காரண சரீரத்துக்கு பொருந்துமான, காரண சரீரத்துக்கும் பொருந்தும். நான் ஜீவஹா அப்படின்னு இவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான், அதனால வளர்ச்சி அடையிறது. நான் பிரம்மோன்றது வந்து தெரிந்த பிறகு அது சங்கோச்சத்தை அடைகிறது. ஆகையினால காரணமாக இருக்கக்கூடியதுன்னு வச்சிருந்தா கூட இந்த சரீரத்தை சொல்லலாம். சரி சார், எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. தேகம்னு ஒரு பேர் இருக்க சரீரம்னா அதுக்கு என்ன அப்படின்னாரு. அதுக்கும் சொல்றேன், தேகம்னா தஷ்யத்தே இது தேகா இல்லையா. தஷ்யம் ஒரு நாள் எரிக்க போறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் இதை எரிக்க போறாங்க, ஒரு நாள் இதை தண்ணியில போட போறாங்க, இல்ல ஒரு நாள் இதை புதைக்க போறாங்க இல்லையா. எப்படியோ இந்த தேகமானது தஷ்யத்தே இது தேகா, தகன யோக்கியம் தேகா அப்படின்னு சொல்ற வழக்கம் இப்படி இருக்கு. ஸ்தூல சரீரமானது அக்னியில தகிக்கப்படுகிறது, அதனால அதுக்கு தேகம்னு சொல்றது ரைட்டு. சூக்ம சரீரம் காரண சரீரம்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, அக்னியை விட அதிகமான தாபங்கள்லாம் இந்த உடம்புல ஏற்படுகிறது, இந்த மனசுல ஏற்படுகிறது. எத்தனை கவலைகள், எத்தனை கொந்தளிப்புகள், எத்தனை தடவை டென்ஷனு, இதெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க. நத்திங் பட் தகனம் தானே, அக்னியினுடைய சம்பந்தம் இருக்குன்றது தெரியுது. அக்னேயாப்பி அதிகேன தாபத்திரேன, இன்ஃபேக்ட் அக்னியால சொல்றத விட இந்த தாபம் தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்ற மாதிரி. அக்னேரப்பி அதிகேன தாபத்திரேன சர்வமபி சரீரம் தஷ்யத்தே. ஆகையினால இது ரெண்டுக்கும் காரணமா இருக்கக்கூடியது, இது ரெண்டும் எரிக்கக்கூடியதா இருக்கு, எரியப்படக்கூடியதாக இருக்கும்னா இதனுடைய காரணமும் எரியப்படக்கூடியதாகத்தானே இருக்கணும். ஆகையினால தேகம் என்பது பொருந்தோ, அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரீரம் தேகம் எது சொன்னாலும் பொருந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஸ்தூல சரீர ரெண்டுத்துக்கும் காரண சரீரத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை சொல்றதுக்கு முன்னாடி
அவர் என்ன சொன்னாரு, ரெண்டு விதமாக நமக்கு சொன்னார். அவன் இந்த ஸ்டூடெண்ட் ஆனவன் கரெக்டா அந்த ஆச்சாரியான பாயிண்ட் பிடிச்சா, ஹே சுவாமின்னு, பெரியவரே பகவானே, பூர்வம் ஸ்தூல சூக்மம் இது சரீரத்வயம் அப்படி பஞ்சபூதேபியா உத்திதம் இது உக்தம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, இந்த ஸ்தூல தேகமும் சூக்ம தேகமும் இந்த ரெண்டு தேகமும் இந்த சரீரங்களும் எப்படி வந்தது அப்படின்னா பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றினது அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா? பஞ்சீகிருத்த பந்த பஞ்சமகாபூதேபியா சத்கர்ம ஜன்யம் சுகதுக்காதி போக ஆயத்தனம் ஸ்தூல சரீரம்னு சொன்னீங்க. அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம் சத்கர்ம ஜன்யம் சொல்லி சுகதுக்காதி போக சாதனம் சூக்ம சரீரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சூக்ம சரீரமானது அபஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதங்களிலிருந்து வந்ததுன்னு தெரியுது. ஸ்தூல சரீரமானது பஞ்சீகிருதத்தினால ஸ்தூலமாக ஆன பஞ்சீகிருதத்தினால வந்தது அப்படின்னு தெரியுது. பஞ்சீகரணத்தினால இந்த சரீரம் வந்ததுன்னு சொன்னீங்க, அது கரெக்டா இருந்தது. ஏன்னா அண்டத்துல எது இருக்கோ பிண்டத்துல எது இருக்கோ அதுதான் அண்டத்துல இருக்கோ. அண்டமானது எப்படி உண்டாச்சோ, இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதனுடைய கலவையானது இந்த சரீரத்திலையும் உண்டாச்சு. இந்த சரீரத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா நன்னாவே தெரியறது, இதுக்குள்ள பிருத்திவி இருக்கு, தண்ணி இருக்கு, அக்னி இருக்கு, வாயு இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஆகையினால சரீரமானது ஸ்தூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னீங்க. சூக்மமாக பார்த்தாலும் அந்த பஞ்சீகரணம் ஆவதற்கு முன்னாடி யோசிச்சு அதுக்கப்புறம் தானே பஞ்சீகரணம் ஆகும், பிளான் பண்ணி தானே எல்லாமே ஆகும். அந்த பிளானிங் ஸ்டேஜ்ன்றது என்ன மோட்டமாக அங்கேயே இருந்தது வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு இருக்கு, இந்த சரீரத்துக்கும் அபஞ்சீகிருதத்திலிருந்து தான் இந்த சூக்ம சரீரம் உண்டாயி அதுக்கப்புறம் தான் இது உள்ள போந்துட்டு இந்த பஞ்ச காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு ஸ்தூல சரீரத்துல அப்படின்றது ரெண்டுமே கரெக்டா புரிஞ்சுட்டு பஞ்சபூதேபியா உத்திதம் பஞ்சபூதங்களிலிருந்து இது உண்டானது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, லாஜிக்கலா இருந்தது, ஒத்துண்ட. இப்ப என்ன சொல்றீங்க, ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் எங்க போய் ஓடுங்கோ, காரண சரீரத்துல தானே போய் ஓடுங்கோ, அதனால காரண சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல இருந்தானே எங்க உண்டாச்சோ அங்க போய் ஓடுங்கன்னு சொன்னா அப்ப எதுல இருந்து வந்ததுன்னாக்க காரண சரீரத்துல இருந்து வந்தது. எதை முதல்ல என்ன சொன்னீங்க, பஞ்சீகிருத பஞ்சபூதத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க, காரண சரீரத்தில் தான் இந்த சூக்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் வந்ததுன்னு சொன்னீங்க. கன்ஃபியூஷனா இருக்கே சார், ரெண்டு சொல்றல, எதுல இருந்து வந்ததுன்னு கிளியரா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா, இல்லப்பா ரெண்டுமே தப்பு இல்ல. அது எப்படி சார் ரெண்டுமே தப்பு இல்ல அப்படின்னு கேட்டா, சொல்லணும் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ சுவாமின்னு, பூர்வம் ஸ்தூலம் சூக்மம் இது சரீரத்வயம் அப்பி, இதுக்கு முன்னாடி ஸ்தூலம் கிராஸ் என்பதும் சூக்மம் சட்டில் என்பதும் சரீரத்வயம் அப்பி, சூக்ம ஸ்தூல சரீரம் கிராஸ் பாடி, சூக்ம சரீரம் சட்டில் பாடி, இந்த ரெண்டு பாடியுமே சரீரத்வயம் அப்பி டூ பாடி பஞ்சபூதேபியா உத்திதம் இது உக்தம், பஞ்சபூதங்களிலிருந்து தான் இது உண்டாச்சு என்று சொல்லப்பட்டது. இதானியும் இப்ப என்ன சொல்றீங்க, இதுக்கு முந்தின லைன்ல சூக்ம ஸ்தூல சூக்ம காரணத்வய காரணஸ்ய காரண சரீரம் இது நாம அப்படின்னு முடிச்சீங்க போன வாரம் கிளாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், காரண சரீரா குத்திட்டம் அப்படின்னு புரியுது இல்லையா, காரண சரீரத்திலேருந்து உண்டாச்சுன்னு ஒரு பக்கம் சொல்ற, பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டாச்சுன்னு சொல்ற, இப்படி ரெண்டுமா எப்படி சொல்ல முடியும், கதம் உச்சத்தை. இப்படி ஒரு கேள்வி உங்க மனசுல ஏற்படுமே ஆனால் புரிய வச்சாதான் இது புரியும்பா, சொல்றேன் புரிய வைக்கிறேன், நல்ல கேள்வி புரிய வைக்கிறேன். ரெண்டு விதமான சிருஷ்டிகள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா உலகத்துல கிரம சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யுகபத் சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரமமாக உண்டாகக்கூடியது சில விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது அப்படின்னு உண்டாகக்கூடியது ஒண்ணு இருக்கு உலகத்துல. இன்னொரு சிருஷ்டி சட்டுன்னு வந்துடும் யுகபத்து ஒரே சமயத்துல இல்லையா, நம்மளுடைய தாட்டு வீட்டில் சட்டுன்னு பாவம் வருது இல்லையா, அது என்ன கிரமமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சொல்லிட்டு வருது, அதுக்கப்புறமா தான் கோபம் வரேன்னா நமக்கு சொல்லிட்டு வருது இல்லையா,
ஒரு பொருள் மேல ஆசை வருது அப்படின்னாக்க பார்த்த மாத்திரத்திலேயே வந்துருக்கு இல்லையா. இப்படி எல்லாம் ஜடிசியாக சில விஷயங்கள்லாம் வருது, சிலதெல்லாம் கிரமமாக வருகிறது. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அத்தியாரோப சிருஷ்டவுன்னா இந்த உலகமே பிரம்மமானது எதோடையும் அசங்கோஷயமாத்மா, அந்த ஆத்மாவானது ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தான்னு சொல்லியிருக்க. அப்படி வெதிரிக்தமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவில இந்த அனாத்மாவான ஸ்தூல சரீரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அத்தியாரோபத்தினால வரும். எப்படி கயத்துல பாம்பு பாக்குற மாதிரி இது வந்துருக்கு, இது கிளிஞ்சல்ல தங்கத்தை பாக்குற மாதிரி வந்திருக்கு, கிளிஞ்சல்ல வெள்ளிய பாக்குற மாதிரி இது வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்ன கிடக்க ஒண்ணு பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம், அதஸ்மின் அத் புத்திகி, இல்லாத இடத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னாக்க அதுக்கு பேர் என்ன, ஏற்றி வச்சு பாக்குறதுன்னு அர்த்தம். ஏற்றி வச்சு பாக்குறதுன்றதுக்கு சமஸ்கிருதத்துல அத்தியாரோபம் அப்படின்னு பேரு. ஏன் அத்தியாரோப அத்தியாரோப சிருஷ்டவு, இப்படி ஏற்றி வச்சு பார்க்கக்கூடியதுதான் இந்த சிருஷ்டி. இது அனாத்மா தான் சிருஷ்டி, ஆத்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இது நன்னா தெரியறதுன்னு சொன்னதுனால அந்த ஆத்மால ஏற்றி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பா எப்படி பஞ்சபூத உத்திதம் இது உக்தம் தத்து ததாயேவ பஞ்ச, அதை அந்த ஏற்றி வச்சு பேசுறத வைத்துக் கொண்டு நான் சொன்னேன் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால்தான் இது வந்தது. பஞ்சபூதேபியா உத்திதம், அதிலிருந்துதான் மேல் நோக்கி இந்த உலகமானது உண்டாச்சு, உத் இல்லையா உண்டாச்சு இது உத்தம் தத்து ததாயேவ, அது கரெக்ட் தான் நான் சொன்னது கரெக்ட். அதுல நான் நாட் கோயிங் டு கோ பேக் இன் வாட் ஐ செட். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அத்தஹ ஆத்மனஹ சரீரவத்வே அஜ்ஞானம் காரணம். இன்னொன்னுக்கு இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றேன், இது ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் ஆத்மனஹா சரீரவத்து அஜ்ஞானம். ஆத்மாவானது சரீரத்தோட எப்படி வரும், அசங்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா அது வருதுன்னு எதனால வருது, அத்தியாரோப எதனால வருது, அஜ்ஞானத்தினால வருது. அதனால அஜ்ஞானம் காரணம், அந்த அஜ்ஞானம் தான் காரண சரீரம், அஜ்ஞானம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யுகபத் சிருஷ்டம் சர்வசியாபி ஜகதா அஜ்ஞானமேவ காரணம். இந்த யுகபத்தா திடீர்னு வரக்கூடிய இந்த சிருஷ்டியானது யுகபத் ஒரே சமயத்துல வரக்கூடியதானது, காதால இருந்த உடனே ஒரே சமயத்துல வரக்கூடியதான ஸ்தூல சூக்ம காரியங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் சர்வசியாபி, இதெல்லாம் காரணம் என்ன, சர்வசியாபி ஜகதா, இந்த உடம்பு மாத்திரம் வச்சுக்காதீங்க, இந்த ஜகத்தும் அப்படிதான் இல்லையா. காத்தால் நீங்க இருந்த உடனேதான் ஜெகத்தை சட்டுன்னு வந்துச்சு எல்லாமே, ஏன் கனவுல அப்படி நினைச்ச மாத்திரத்துல அப்படி நினைச்சா பதினோரு யானைகளை ஒரே சமயத்துல எண்ணி பார்த்தேன் என்னுடைய கனவுல வந்தது இல்லையா. எப்படி வந்தது, அப்பா அம்மா யாரு, அது எவ்வளவு நாள் அது கர்ப்பத்துல இருந்தது, அது எப்ப இப்படி வந்தது, அது பிறவி எல்லாம் வந்தது அப்படின்னு லாஜிக்கெல்லாம் நான் கேட்டேன் இல்லையா, ஒன்றுமே கேட்கல. திடீர்னு பார்த்தேன் பதினோரு யானைகள் வந்தது, பதினோரு யானையும் கணக்கு வேற பண்ணி பார்த்தேன், எப்படி வந்தது பதினோரு யானையும், யுகபத் வந்தது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியும் வந்தது, என்ன இப்படி இன்னும் சொல்ல முடியும் ஜெகத்தை, சர்வசியாபி ஜெகதா அஜ்ஞானமேவ காரணம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோமே ஆனால் அஜ்ஞானம் இக்னரன்ஸ் தான் காரணம். இது கிருத்வா என்று வைத்துக் கொண்டு சரீரத்வயசியாபி அஜ்ஞானமேவ காரணம் இது உத்தம். ஒன்னு கடம சிருஷ்டியை பேஸ் பண்ணி சொன்ன, இன்னொன்னு யுகப சிருஷ்டியை பேஸ் பண்ணி சொன்ன. கதம் கிரமசிருஷ்டி கதம் யுகப சிருஷ்டி இது கேத், என்னமா கிரமசிருஷ்டி வந்தது, என்னமா யுகப சிருஷ்டி வந்தது, அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேப்பள் சொல்றேன். உச்சது மூல பிரகிருதி, முதல்ல பிரம்மாசிரயா மாயா மூல பிரகிருதி பரா பிரகிருதி அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா. மூல பிரகிருதி அதிலிருந்து என்ன வந்தது, மாயையானது வந்தது, மாயையிலிருந்து என்ன வந்தது, அவித்யானது வந்தது. மாயையும் அவித்யும் ஒண்ணு இல்லையா, மாயையிலிருந்து அவித்யானது வந்தது. அதுக்கப்புறம் இதனால என்ன வச்சு, இவனுடைய ஆத்மாவே இவனுக்கு தெரியாம அது மறைச்சொடுத்து ஆவரணம் வந்தது. எப்போ நான் அப்ரிஹென்ஷன் வந்ததோ அதுக்கப்புறம் அது தெரியாததுனால மிஸ் அப்ரஹென்ஷன் வேற வந்தது, விக்ஷேபம் வந்தது, ஆவரணம் வந்தது மாயைக்கு அவித்யா சக்திக்கு. இப்படி ரெண்டு காரணம், ரெண்டு பிரிசப்ஷன் இருக்கு,
ஒண்ணு ஆபரணம், அது போய் மறைக்கிறது, அந்த மாயையானது அந்த பிரம்மத்தை மறைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இல்லாததே இருக்கிற மாதிரி காட்டுறது, கயர்ல போய் பாம்பை காமிக்கிறது. இப்படி இதான் இந்த உலகமானது கயத்துல பாக்குற பாம்பு மாதிரி. இது விக்ஷேபா, அந்த விக்ஷேபம் எப்படி விக்ஷேபம் ஆச்சு, அது எப்படி சார் இந்த இப்படி மாறுதலாக விக்ஷேபமாக ஆச்சு அப்படியா, அது எப்படி ஆச்சுனாக்க, ஆகாஷா முதல்ல ஆத்மாவிலிருந்து மாயையினால ஆத்மனஹா மாயையா ஆகாஷ்தம்பூதா, அப்புறம் ஆகாஷிலிருந்து என்ன வந்து ஆகாசத்திலிருந்து வாயுஹு, வாயோஹோ அக்னிஹி, வாயுலிருந்து அக்னியானது வந்தது, அக்னியிலிருந்து ஆபஹா அக்னேஹே ஆபஹா, அத்யஹா பிருத்திவி, அப்பிலிருந்து தண்ணியிலிருந்து என்ன வந்தது பிருத்திவி. இப்படி கிரமேண உற்பத்தி கட்டணம் கிரமசிருஷ்டி, இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்னு போட்டோம்னாக்க பிருத்திவி, பிருத்திவிக்கு காரணம் தண்ணி, தண்ணிக்கு காரணம் நெருப்பு, நெருப்புக்கு காரணம் காத்து, காத்துக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் இந்த மாறுதல், மாறுதலுக்கு காரணம் அஜ்ஞானம் ஆவரணம், அதுக்கு காரணம் அவித்யா இக்னரன்ஸ், இக்னரன்ஸுக்கு காரணம் மாய, மாயையானது மூலப்பிரகிருதி, அதான் நேச்சர். மூலப்பிரகிருதி மாயா அவித்யா ஆவரணம் விக்ஷேபம் ஆகாசம் வாயு அக்னி ஆபஹா பிருத்திவி, இப்படி கிரமேண உற்பத்தி கதனம் கிரமசி. இப்படி நான் பேசிட்டு வந்தேனே ஆனால் நான் அப்போ அதை எதை பத்தி பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கிரமசிருஷ்டியை பத்தி பேசினேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, சர்வோபி பிரபஞ்சா ஆத்ம அஜ்ஞானேன ஜாத்தா, இன்னும் ஒரு ஆங்கிள் சொல்றேன், எல்லா பிரபஞ்சமும் அஜ்ஞானத்தினாலதான் சார் வந்தது அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் எங்க இருக்கார், அப்பா இருக்காரா அப்படின்னு பையன் வாசல்ல விளையாடினா, அப்படின்னு கேட்டேன் மேல இருக்கார் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இந்த வீட்டுல இருக்கார் இந்த வீட்டுல மாடியில உட்கார்ந்து இருக்கார் அந்த மாடியில வந்து ஒரு சேர் இருக்கு அந்த சேருக்கு மேல அவர் உட்கார்ந்து இருக்கார் இல்லையா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து மேல இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல தனித்தனியா இப்படி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போனீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும் அதுல ஏறினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு அப்படி ஏத்தமா ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு சேர் ஒரு ஈஸ்டர் இருக்கும், அந்த ஈஸ்டர்ல பாத்தீங்கன்னா அப்பா மேல உட்காந்துருக்க, ஈஸ்டருக்கு அடியில இல்ல மேல உட்காந்து இவ்வளவு விஷயத்தை சேர்த்து மேல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்தமா சொல்லும் பொழுது, சர்வோபி பிரபஞ்ச ஆத்ம ஜானேன ஆத்ம அஜானேன ஜாதகா, ஆத்மாவை அறியாததுனால உண்டாச்சு அப்படின்னு ஜாதகா இது கதனம். இப்படி சொன்னானே ஆனால் அது யுகபத் சிருஷ்டி, சரிங்களா, இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நீ கேட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அது என்ன சார் பஞ்சபூதத்தில இருந்து வந்ததுன்றீங்க, காரணம் சரி ரெண்டு ஒன்றுதான்பா, இப்படி சொல்றேன் யுகபத்தா சொல்லும் பொழுது இப்படி சொல்றேன், கிரம சிருஷ்டியா சொல்லும் பொழுது அப்படி சொன்னேன், இதை புரிஞ்சுட்டா சரியா போயிடுப்பா அப்படின்னு. சரி, நானு ஸ்தூலச்ச பிரத்யக்ஷேன அனுபூயமானத்வாட்டு தத்ர ந சந்தேகா, ஸ்தூல சரீரமானது பிரத்யக்ஷமாக நான் அனுபவிக்கின்ற காரணத்தினால அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையா, இந்த திருஷ்டினால இதெல்லாம் வந்திருக்கலாம், ஸ்தூலமானது கண்ணுக்கு தெரியுது, இந்த சூக்மம் இருக்க அது கண்ணுக்கு தெரியல, சூக்ம சரீரஸ்ய பகிஹி அப்ரதீதேஹ ததஸ்தீதி ஞானம் கதம் ஜாயத்தே, கண்ணுக்கே தெரியல சார் சூக்ம சரீரம் இவங்கிட்ட பிறந்திருக்குன்னு எப்படி சார் தெரியல, ஸ்தூல சரீரம் நான் பாக்குறேன், ஒரு குழந்தை வரா அவனுக்கு கண்ணு காலு கையு மூக்கு எல்லாம் இருக்கு, கண்ணால பார்க்க அவன் தான், அவனுக்கு மனசு இருக்கு புத்தி இருக்கு அவனுக்கு இந்த திறன் இருக்கு செய்யக்கூடிய திறன் இருக்கு, இதெல்லாம் எப்படி போட்டு அவனுக்கு பசிதாகங்கள்லாம் எடுக்கும், அவனுக்கும் வந்து சுகம் துக்கம் எல்லாம் வரும், அவனுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கு, அவன் ராத்திரியில தூங்குவான் போன்ற விஷயங்கள்லாம் கண்ணுக்கு காணப்படவில்லையே சார் அப்படின்னா, சூக்ம சரீரஸ்ய பகிஹி அப்ரதீதேஹே, தோண பிரதீதி தோணுகிறது, அப்ரதீதேஹே தோணாத காரணத்தினால், நாட் அப்பியரிங் அது வந்து ஸ்தூலமாக அது தெரியற மாதிரி இது தெரியாத காரணத்தினால், தத் அஸ்தி இதி ஞானம் ஆனா இருக்குன்னு எனக்கு தெரியறது, அந்த ஞானமாது கதம் ஜாயத்தே அப்படின்னு சொன்னா, சூக்ம சரீரம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ,
சூக்ம சரீரம்னா என்ன? சப்ததச கரண காரியா அப்படின்னு. பதினேழு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சார் நம்மளுடைய உடம்புல, அதனுடைய எஃபெக்ட் காரியம் தான் இந்த சூக்ம சரீரம். அது என்ன சார் பதினேழு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு பிராணன், மனசு, புத்தி அப்படின்னு இல்லையா. மனசைகா புத்திசைகா சப்தத சகலாபிகி சூக்ம சரீரம் அப்படின்னு சொன்னார். கவலைப்படக்கூடாது. மாண்டிக்ய உபநிஷத்துல சித்தத்தையும் அகங்காரத்தையும் ஒன்னா சேர்ந்து ஏகோண விம்சதி முகா அப்படின்னு சொன்னார். சூக்ம சரீரம் சாதாரணமாக சொல்றது சபரிமலையில சொல்லும் போது பதினெட்டா சொல்றது அது இல்லையா, இப்படி பதினெட்டாவும் சொல்ல. அப்ப அகங்காரத்தையும் சித்தத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த பதினெட்டு படிக்கு மேல இருக்காரு தத்துவமசி ஐயப்பன் உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்ற. இப்படி பதினெட்டுன்னு சொல்லலாம், பதினேழும் அப்படின்றது சாஸ்திரத்துல இருக்கு, பத்தொன்பதுன்னு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பதினேழு சாதாரணமா இந்த பிகினர்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் பதினேழுன்னு சொல்றதுனால சப்ததச கரண காரியானாம் இல்லையா, சப்ததச காரிய காரியங்களுடைய எதுவா காரியமாக எது இருக்கோ அது அது சூக்ம சரீரம் என்று ஞாத்தும் சக்கியம் என்று அறியப்படும். சத்து சப்ததச கரண காரியம் அப்படி அது பதினேழு கரணத்தினுடைய எஃபெக்டாக இருந்த போதிலும் ஸ்தூல சரீரேன கற்கும் ந சக்கியத்தேவா இது கேட்கா, ஸ்தூல சரீரத்தினால இது செய்யப்பட்டதுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஸ்தூல சரீரம் இருந்தது, ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் வந்ததுன்னு சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா, இல்லப்பா ஏன் சொல்லலாம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. என்ன? சுஷுப்தி மூர்ச்சா மரணேஷு. சுஷுப்தி அப்படின்னாக்க தூக்கம் இல்லையா, சுஷுப்தின்னு சாஸ்திரத்துல தூக்கம்னா அரகுர தூக்கம் அப்படின்னு தெரிஞ்சுன ஒருத்தர் வந்த மாதிரி இருந்தது, அது ஏதோ எடுக்கிற மாதிரி இருந்தது, ஆனா நான் தூக்கத்துல சாப்பிட்டு அந்த நேப்ல இருக்கும் பொழுது வந்த மாதிரி அது இல்ல. டீப் ஸ்லீப்னு சுஷுப்தினா டீப் ஸ்லீப், என்ன தெரியாம தூங்குறது, என்ன நடக்கு, என்னை பத்தி யார் என்ன திட்டினாலும் என் காதல விழாதவா ஒரு தூக்கம் இல்ல, என்ன துணி போட்டு இருக்கான்றது கூட தெரியாததான தூக்கம், இதுக்கு பேர் தான் சுஷுப்தி. அதுக்கப்புறம் மூர்ச்சா மயங்கி போகுது. இந்த தசரதர் எப்ப பார்த்தாலும் கைகறி கேட்டவன ராமர் வந்துட்டு போனா மூர்ச்ச அவஸ்தா வந்தது இந்த மயக்கம். அப்புறம் மரணம் அப்படின்னு இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்தூல சரீரம் அங்கேதான் இருக்கு இல்லையா. சுஷுப்தியிலையும் ஸ்தூல சரீரம் இருக்கு, மூர்ச்சையிலையும் சூக்ம ஸ்தூல சரீரம் இருக்கு, மரணத்திலையும் ஸ்தூல சரீரம் இருக்கு. ஆனா ஸ்தூல சரீர வித்தியமானே அப்படி இது அறியப்பட்டிருந்தாலும் சப்ததச கரண காரியானாம் அதர்சனார், இந்த பதினேழு விஷயங்களும் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகையினால அது எங்க தெரியறது? ஜாகிரத் சொப்னயோகோ தற்காரிய தரிசனார், இது அந்த சமயத்துல தெரியல. சுஷுப்தியிலையும் மூர்ச்சையிலையும் மரணத்திலையும் இந்த சூக்ம சரீரமானது காணப்படுவதில்லை சார். ஆனா வேக்கிங் ஸ்டேட்ல இவன் இருக்கும் பொழுது காத்தால எல்லா காரியங்களையும் அவன் முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில செய்யும் பொழுதும் சொப்னத்தில் அவன் பார்க்கும் பொழுதும் அந்த சூக்ம சரீரம் இருக்கிறது என்று நமக்கு அறியப்படுகிறது இல்லையா. தற்காரிய தரிசன அச்ச ஸ்தூல சரீரத்தை விட வேறானதாக, ஏன்னா இப்ப ஸ்தூல சரீரம் இங்க இருக்கு மூர்ச்சையில இருக்கு அதுக்கு இல்லையே, ஆகையினால இதை விட வேற அது இருக்கணும். அதனால ஸ்தூல சரீரம் வெதிரேக்க என்ன வேறாக சப்ததச அவயவாத்மா அவயவாத்மகம் பதினேழு அவயவத்துடன் கூடினதாக லிங்க சரீரம் அஸ்தியவ, இதுக்கு லிங்க சரீரம் அப்படின்னு இப்பேரு. இப்படி லிங்கம் சரீரம் அஸ்தியவ, இதுக்கு இன்னொரு பேர் லிங்க சரீரம். இப்படிப்பட்ட ஒரு சரீரமானது இருக்கு அஸ்தி ஏவ இது அவகந்தவியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும்பா என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்தம் பிரைமர் இது. ஆனால் இப்படி தாப்பா நீ அறியணும் அப்படின்னு சொன்னார். ஓகே அறிஞ்சிருந்தேன், தேங்க்யூ சார், மேல போலாம். இதம் சூக்ம சரீரம் அப்படி ஸ்தூல சரீரம் வினா ந கதாபி காரியம் கரோது. ஆனா ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல, இந்த ஸ்தூல சரீரத்தை இப்படி புரிஞ்சின்றோம், சூக்ம சரீரத்தை இப்படி புரிஞ்சின்றோம், சூக்ம சரீரத்தில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது என்ன?
இதம் சூக்ம சரீரம் எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 17 சூக்ம சரீரம் இருக்க, அதுவும் ஸ்தூல சரீரம் வினா, அது இந்த கவுண்டர் இல்லாம அது எங்க போய் இருக்கும்? அது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்னாக்கா அது ஒரு இடத்துல அது வேணுமே, அதுக்கு ஆயத்தனம் பண்ணு வேணுமே, அதுதான் ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் வினா கதாபி காரியம் கரகத்தி, அது இருக்கிறதுன்றது இவனை வச்சுதான் டிசைட் பண்ண. நீங்க இவன் முடிச்சுட்டு இருக்க இவங்கிட்ட ஸ்தூல சூக்ம சரீரம் இருக்குன்றது என்னுடைய செய்தியை வச்சுட்டு என்னுடைய பிஹேவியரை வச்சுட்டுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்தூல சரீரம் வினா, அந்த ஸ்தூல சரீரம் இல்லைன்னா அது காரியமே பண்ணாது. கதாபி காரியம் எந்த காரியம் செய்யாது. அத ஆகையினால உபயமதி தர்சனாதி காரியம் கரோத்து இது சொல்லும். ஆகையினால ரெண்டுமே இந்த காரியத்தை பண்ணணுமே பண்ணட்டமே அப்படின்னு கேட்டா விவேகேன விசாரியமானே பாருங்க, இப்படி எல்லாம் எல்லாம் எல்லா காரியமும் பண்ணுன்னு சொல்றது சரியில்லை. கொஞ்சம் விவேகத்தோட யோசிச்சு பார்த்தா இதனுடைய காரியம் இருக்கு. விவேகேன விசாரியமானே, கொஞ்சம் விவேகத்தோட நம்ம விசாரிப்போம் எப்படி என்னுடைய பாடியில இந்த ஆக்ட் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க தர்சனாதி காரியம் சகலம் அப்படி நான் பார்க்கிறேன், நுகர்கிறேன், சுவைக்கிறேன், உணர்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய நடக்கிறேன், வாங்குகிறேன் இல்லையா, இப்படின்னு பண்ணக்கூடிய பேசுகிறேன், இப்படி பண்ற காரியங்கள் எல்லாம் சகலம் அப்படி சூக்ம சரீர சாத்தியமேவ, சூக்ம சரீரத்தினால பண்ணக்கூடியதுதான். அது ஸ்தூல சரீரம், ஸ்தூலத்தினால மாத்திரம் பண்ணக்கூடியது இல்லை இல்லையா. கண் இருக்கும், கோளகம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்வை சூக்மமா இருக்கு. காது இருக்கு, இது காது கேட்குமான்னு அதுல இருக்கக்கூடிய சூக்ம சரீரம் தான் அந்த காதை அந்த பொருளை கேட்கும். மூக்கு இருக்கு, ஆனா அந்த மூக்குல இங்கேதான் அது இருக்கு, அது இருக்கக்கூடிய வாசனைகளை உன்னிடக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்திரியத்தினாலதான் அது கிடைக்கும். இப்படி இதெல்லாம் சூக்ம சரீரம் தான் பண்ணிக்கிறது. சூக்ஷ சரீர சாத்தியமேவ நது ஸ்தூல சாத்தியம், ஸ்தூலத்துக்கு அந்த பவர் இல்லை. கதம் இது எப்படி சார் அப்படின்னாக்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். காஷ்டம் ஆசிரித்திய அக்னிஹி தாஹ வாகாதி கர்ம கரோதி. காஷ்டம் ஆசிரித்திய, காஷ்டம் கட்டை ஆசிரித்திய, அந்த கட்டையை டிபெண்ட் பண்ணித்தான் ஆசிரியத்துத்தான் அக்னியானது அந்த கட்டையில இருக்கக்கூடியது. அந்த அக்னிக்கு தான், கட்டைக்கு இல்ல பவர், கட்டையில இருக்கக்கூடிய அக்னிக்கு தான் தாகம் இல்லையா எரிக்கக்கூடிய பாக்காதி சமைக்கக்கூடிய கர்மாவை செய்யக்கூடிய சக்தி, அதுல இருக்கக்கூடிய அக்னி தான் பண்ணிக்கிறது இல்லையா. ஆனா அந்த அக்னியானது கட்டை இல்லாம சமைக்குமா இல்லையா? பாகசிய வன்னிவத் ஞானம் அப்படின்னு ஆத்மபோதத்துல இல்லையா, காஷ்ட அபாவே ந கரோதி. கட்டை இல்லைன்னா அந்த அக்னி வருமா? கட்டை ஸ்தூலமா இருக்கு, அதுல அக்னி சூக்ஷ்மமாக இருக்கு. காஷ்ட அபாவே ந கரோதி, காஷ்டம் இல்லைன்னாக்கா அந்த காரியத்தையே பண்ண முடியாது. அதனால நீங்க காஷ்டம் தான் பண்ணிட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அக்னி தான் பண்ணிச்சு அத மாதிரி இல்லையா. தத்தாபி அக்னி காரியமேவ தாக பாக்க காரியம், அக்னியினுடைய காரியம் தான் தகிக்கிறதுன்றதோ சமையல் பண்றதுன்றதோ எது எது பண்ணும், நெருப்பு தான் பண்ணும் இல்லையா. நத்து காஷ்ட காரியம், அது காஷ்ட காரியம்னு சொல்றது இல்லை, அக்னி காரியம் தான் சொல்றது, காஷ்ட காரியம்னு சொல்றது இல்லை. யதா எப்படியோ ததா அதே மாதிரிதான் ஸ்தூல சரீரம் ஆசிரித்த, இந்த ஸ்தூல சரீரம் என்ற கட்டையை ஆசிரியத்து தேன சூக்ம சரீரேன கிரியமானம் அப்படி இல்லையா, அந்த சூக்ம சரீரத்தினால செய்தாலும் தர்சனாதிகம் பார்க்கறதோ கேட்கறதோ நுகர்வதோ உணர்வதோ இவைகள் எல்லாம் சூக்ம காரியம் ஏவ, சூக்ம சரீரத்தினால பண்ணக்கூடிய காரியங்கள் தான், நது ஸ்தூல காரியம். ஆகையினால இது ஸ்தூல காரியம் இல்லை. அத்தகா ஆகையினால் தர்சனாதி காரியன்னு இப்ப இதனால என்ன ஒரு அனுமானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, பார்ப்பது கேட்பது நுகர்வது சுவைப்பது உணர்வது முதலிய காரியங்கள்னால எதை அனுமேயம் எதை அனுமானிக்கிறோம் நாம, சப்ததச அவயவகம் சூக்ம சரீரம் இது உக்தம். இக்காரியங்கள்லாம் பண்ணுகின்ற காரணத்தினால 17 விதமான அவயவங்களோட கூடின சூக்ம சரீரம் தான் எல்லா காரியத்தையும் பண்ணுகிறது.
ஸ்தூல சரீரமானது பஞ்ச பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதேபியஹா கிருதம் சுகதுக்காதி போக ஆயத்தனம் சரீரம்னு சொன்னோம். இது அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதேபியஹா கிருதம். ஆனா இது எப்படி இருக்குன்னா சுகதுக்காதி போக போகத்துக்கு சாதனமாக இருக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டாக இருப்பது சூக்ம சரீரம், கவுண்டராக இருப்பது ஸ்தூல சரீரம். கவுண்டர் ஸ்தூல சரீரம், கட்ட ஸ்தூல சரீரம், அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சூக்ம சரீரம், கட்டையில இருக்கக்கூடிய அக்னியானது சூக்ம சரீரம். இப்படி சப்தத அவயவக்கம், சப்ததச அவயவக்கம் சொல்றீங்க, அது என்ன சார் சப்ததச அவயவக்கம்? பதினேழு பதினேழு என்ன பதினேழு? ஞானேந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரிய பஞ்சகம். நம்மளே சொல்லிடலாம், கண்ணு காது மூக்குனாரு, அவர் கரெக்டா அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதா, நம்ம அவசரப்படாம அவர் வெளியிலேயே புரிஞ்சுட்டே போவோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சது அது படிக்கும் போது அந்த சம்ஸ்கிருதத்தை அப்படியே ரசிச்சுட்டே போனா அதுலயே அவர் சொல்லிட்டே வருவார். ஞானேந்திரிய பஞ்சகம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் ஐந்து இருக்குப்பா, பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, உணர்வது அப்படின்னு அஞ்சு இருக்கு. இது அறிவு புலனார். இந்த அறிவதுன்ற ஒரு செயலை குறிக்கிறது, காண்பதுன்ற செயலை குறிக்கிறது, காண்பது என்ற ஒரு அறிவை குறிக்கிறது. அதனால இதுக்கு அறிவு புலன்கள் அப்படின்னு பேரு, ஞானேந்திரிய பஞ்சகம். அதுக்கப்புறம் செயல் புலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, கர்மேந்திரிய பஞ்சகம், வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு, வாக்கு பாணி பாயு பாதம் உபஸ்தம் அப்படின்னு அஞ்சு கர்மேந்திரியங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு சூக்ஷ்மமான சொல்ற பிராண பஞ்சகம், அபான அபான தியான உதான சமான அப்படின்னு அஞ்சு வாயுக்கள் இருக்குப்பா, அஞ்சு அஞ்சு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறது. உள்ள விடுறது, வெளியில வர்றது, மேல எழுந்துக்கு போவது, போறதுக்கு, கீழே இருக்கும் போது ஒரு பிராணம் நானுவது, சாப்பாடை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்காக ஒண்ணு, இப்படி அஞ்சு விதமாக அந்த பிராணனானது அஞ்சு காரியத்தை உள்ளுக்குள்ள சூக்மமாக பண்ணி கொண்டு கண்ணுக்கு தெரியாம நமக்கு பண்ணி கொண்டு இருக்கிறதுப்பா பிராண பஞ்சகம். இதை தவிர ரெண்டு இருக்குப்பா, மனா புத்தி மனசேன்னு ஒண்ணு இல்லையா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது, ஒண்ணு டிசிஷன் எடுக்கிறது, வாங்கிடுவோம் போயிடுவோம் இன்னைக்கு கிளாஸுக்கு அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தி. இப்படி சம்சயாத்மகமாக இருக்கக்கூடியது மனசு, நிச்சயாத்மகமாக இருக்கக்கூடியது புத்தி. இப்படி அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு பிராணன், ஒரு மனசு, ஒரு புத்தி, மொத்தம் சேர்த்து பதினேழு. பதினேழு பார்த்தா சூக்ம சரீரம்னு சொன்னா இந்த பதினேழு அவயவங்களை நீங்க எடுத்துக்கணும். சப்ததச அவயவாக ஏதத்து சப்ததசகம், இந்த பதினேழும் சூக்ம சரீரம். இதுக்கு பேர் தான் சூக்ம சரீரம். அது என்ன அப்படின்னு சொல்றேன், ஸ்ரோத்ர காது பக்கு தோல் இல்ல பட்டா தெரியுது பக்கு, சக்ஷுஹு கண்ணு, ஜிஹ்வா நாக்கு, கிராணம் மூக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு நாக்கு செவி அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்து இல்லையா, சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம் சொல்ற வழக்கம். இவர் எப்படி போறாருன்னு பாக்கணும், இவருடைய அந்த கத்துக் கொடுக்கிற ஸ்டைல் இருக்கு. இந்த லகுவாஸ்தவனத்துல ஸ்ரோத்ரம் ஆகாசத்தோட கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் வாயு அதை தொக்கோட கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அக்னி பாமு தன்னோட கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஜலம் ரசத்தோட வருண பகவானோட கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பிருத்திவி கடைசி கந்தவதி பிருத்திவி அதை மூக்கோட கனெக்ட் பண்ணும் அப்படின்ற அர்த்தத்துல இந்த ஆர்டர்லயே அப்படியே நமக்கு அந்த ஞானேந்திரியங்கள் பேரை கொடுக்கறான்றத நோட் பண்ணும். அது ஒரு சுவாரஸ்யம் அங்க இருக்கு. ஜோத்ர பக்கு சக்ஷுஹு ஜிஹ்வா கிராணானி ஞானேந்திரியானி, இப்படி இந்த அஞ்சுக்கு பேர் தான் அறிவு புலன்கள் என்று பெயர். ஞான இந்திரியானி அறிவை உண்டு பண்ணக்கூடிய புலன்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஞானேந்திரியங்கள் என்று பெயர். இதனுடைய வேலை என்ன, என்ன ஞானத்தை இது கொடுக்கறது, சப்த ஜானத்தை கொடுக்கிறது, ரூப ஜானத்தை கொடுக்கிறது, ஸ்பரிச ஜானத்தை கொடுக்கிறது, ரச ஜானத்தை கொடுக்கிறது, கந்த ஜானத்தை கொடுக்கிறது. அதையும் இதே ஆர்டர்லயே படிப்போம். ஸ்ரோத்திரத்தினால சப்தம், பொக்குனால ஸ்பரிசம், சக்ஷுஷ்னால ரூபம், ஜிஹ்வாவனால ரசம் இல்லையா, கிராண மூக்குனால வாசனை, இப்படி இல்லையா, சப்த ஸ்பரிச
ரூப ரச கந்த வாசனை ஏதேசாம் விஷயாக, இதுதான் இதுக்கு விஷயம். இது இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியத்துக்கான பஞ்ச விஷயங்கள் அது இல்லையா. பஞ்ச விஷயங்கள் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் ஏதேசாம் விஷயாக, தேசாம் அவைகளுக்குள்ள தேசாம் மத்திய ஞான சாதனத்துவாட்டு ஞானேந்திரியத்துவம் ஏன் அவைகளுக்கு அந்த பெயர், அவைகளா ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு சாதனமாக இருக்கின்ற காரணத்தினால், ஞான சாதனத்துவார் ஞானம் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறதா சாதனமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு ஞானேந்திரியத்துவம் அப்படின்னு பெரு. ஞானேந்திரியத்துடன் இருக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. சுக பிரகாச அபிவியஞ்சக தத்துவ குண காரியத்வாத் ஏதேசாம் ஞான சாதனத்துவம், இதுங்களுக்கெல்லாம் ஞான சாதனத்துவம் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு திறமை ஆனது எப்படி வந்தது, தன்மையானது ஒன்று வந்ததுன்னா, சுகம் பிரகாசம் இது ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு மூணு குணங்கள் நாம் பார்த்திருக்கோம். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தே குணம் இல்லையா, சத்வா ஆனந்தம் அப்படின்னு அறிவாக கொடுக்கக்கூடியதெல்லாம் சத்வகுணம், செயல்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் ரஜஸ் ரஜோகுணம் இல்லையா, சோம்பி தெரியறதெல்லாம் ஸ்தூலமாக இருக்கக்கூடியது கிராஸா இருக்கிறது, இதுக்கு பேர் தமோகுணம்னு பேரு. இந்த ஞானேந்திரியங்கள்லாம் அந்த பஞ்சீகரணத்தின் பொழுது அதுல எல்லாம் அந்த மூல பிரகிருத்தில இருக்கக்கூடியதான மாயையில இருக்கக்கூடியது திரிகுணாத்மிகா, அதுல இருந்து வந்ததுதான் அவித்யா, சோ அதுல இருந்து வந்த இது நேச்சர்ல இருந்து வந்தது எல்லாமே மூணு குணத்தோட கூடினது. இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையின் போது அதனுடைய சத்துவ குணத்தினால உண்டானதுதான் இந்த ஸ்ரோத்ரம் தொக்கு சக்ஷு ஜிஹ்வா கிராணம். ஆகையினால இது சுக பிரகாச அபிவ்யஞ்சகத்துவம், இது வந்து அறிவை கொடுத்து சுகத்தையும் அறிவையும் உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற காரணத்தினால் இந்த அஞ்சுக்கும் என்னாச்சு, சத்வகுண காரியத்வா சத்வகுண காரியமாக இருக்கின்ற காரணத்தினால் இதுங்களுக்கு இந்த அஞ்சுக்கும் என்ன குணமானது வந்து ஞான சாதனத்துவம் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது கர்மேந்திரியன் வாக் பாணி பாத பாயு உபஸ்தாக கர்மேந்திரியாணி, வாக் ஸ்பீச் பாணி கை பாதம் காலு பாயு முன்ன உபஸ்தாக பாயு அனச எக்ஸ்பிரிஷன் உபஸ்தாக, இப்படி அஞ்சு செயல் புலன்கள் இருக்கிறது. இதுக்கு கர்ம இந்திரியாணி கர்மாக்களை செய்யக்கூடிய இந்திரியங்கள் இவைகள், ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியம் ஞான கை கையெல்லாம் கொடுத்தா வாங்கிட்டு இல்லைன்னா திருப்பி கொடுக்கும் அவ்வளவுதானே, இதுக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இல்லை, கர்மாவே பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா. அதனுடைய கர்மா என்ன, வாக்குனுடைய விஷயம் என்ன, வச்சனம் வச்சனம் பேசுறது இல்லையா ஸ்பீச். பாணியினுடைய வேலை என்ன, ஆதானம் வாங்கிக்கிறது. பாதத்தினுடைய வேலை என்ன, கமனம் வெளியில போறது. வச்சன ஆதான கமன அப்புறம் பாயுடைய விசர்க்கம் எக்ஸ்பிரிஷன், அதுக்கப்புறம் உபஸ்தத்துக்கு என்ன நந்தனம் இல்லையா. இப்படி ரச்சன ஆதான கமன விசர்க ஆனந்தன இல்லையா ரூப ஆனந்த ரூப கிரியா சாதனத்துவம் போன்ற கிரியைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்க சாதனமாக இருக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறது சாதனத்துவம் தேசாம் அவைகளுக்குத்தான் என்ன பேரு, கர்மேந்திரியத்துவம் அவைகளுக்கு தான் கர்மேந்திரியத்துவம் இருக்கக்கூடியது என்றால் கர்மேந்திரியங்கள் என்று பெயர். அப்புறம் சஞ்சல மலி சஞ்சல மலின ரஜோகுண காரியத்தேன, இது வந்து அங்க எப்படி வந்து சுகப்பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடியது, இந்த கர்மேந்திரியங்கள்லாம் நமக்கு என்னத்தை பண்ணோம்னா சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடியது. மலின ரஜஸ் லோயர் லெவலான ஒரு ரஜோகுணம் இது இல்லையா,
ரஜோகுணத்திலேயே நம்ம வேதம் படிக்கிறது, அப்படி பண்ற காரியங்கள், உபாசனை பண்றது, அப்படி எல்லாம் பண்றதுன்னா அதுல சத்துவத்தோட கூடிய செயல்முறைகள்லாம் வந்துடும், வைத்திய கர்மாக்கெல்லாம். சாதாரணமா நீங்க பண்ணீங்கன்னா அது மலின ரஜஸ் அது. அதனால சஞ்சல மலின ரஜோகுண காரிய, அப்படி பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணுகின்ற காரணத்தினால ஏதேசாம் இவைகளுக்கு கிரியா சாதனத்துவம் வந்தது. ஏன்னா அதுக்கு ஞான சாதனத்துவம் ஞானேந்திரியங்களுக்கு வந்தது, கிரியா சாதனத்துவம் கர்மேந்திரியங்களுக்கு வந்தது அப்படின்னா. அடுத்தது பிராண பஞ்சகம், பிராண அபான ஜான உதான சமானாகா பிராணாகா பிராணா யஸ்வஹா அபானா யஸ்வஹா யானா யஸ்வஹா உதானா யஸ்வஹா சமானா யஸ்வஹா அப்படின்னு முதல்ல பரிச்சயம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க ஜாதராக்னி இருக்கு அதுக்கு நிவேதனம் பண்ணிட்டுதான் அப்புறமா சாப்பிடணும். அவர் உள்ள உட்கார்ந்துருக்காரு, எங்கிட்ட பகவானே இருக்காரு, இதை மறந்துட முடியாத அப்பப்ப சாப்பிடும் போதெல்லாம் நினைச்சுட்டா அதை பரிச்சயம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். பிராண அபான வியான உதான சமானன் அஞ்சு பேர் உள்ள உட்கார்ந்து அவர்கள் என்னை காப்பாத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவரமா பிராணாக அவர்கள் என்ன காரியம் பண்றார்கள், இங்க சொன்ன இல்லையா வாக் பாணி பாத பாயு உபஸ்தக்க வச்சனாதான கவன விசர்க்க ஆனந்தம்னு சொன்னோம், அங்க சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த அஞ்சுக்கு அஞ்சு காரியத்தை சொல்லணுமே சொல்றேன். உஸ்வாச இல்லையா வெளியில விடுறது, உஸ்வாச நிஸ்வாச உள்ள இழுத்துக்கிறது, வியாபாரைகி சரீரதா உஸ்வாச நிஸ்வாசாதி வியாபாரைகி ஆதி அப்படின்னு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டார். எக்ஸட்ரான்னு போட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிலதெல்லாம் கீழ் நோக்கி போக வேண்டிய காரியங்கள்லாம் அப்பா பண்ணக்கூடிய வாயு ஒண்ணு வேண்டும், அப்புறம் மேல் நோக்கி நான் திருப்பி எழுந்துக்கிறேன்னா எனக்கு எனர்ஜி வேணும், அந்த பிராணசக்தியானது மேல் நோக்கி போறதுக்காக அது வேணும்னாக்க அது உதான வாயுனுடைய வேணும், நான் சாப்பிடக்கூடிய பொருள்களை எல்லாம் ஃபுல்லா எடுத்து நான் இங்க போட்டா தலைவலிக்கு டாக்டர் வந்து இங்க போய் ஊசி போடுறார், அது கரெக்டா இங்கேருந்து ரத்தம் வழியா போய் உள்ள போனோம்னாக்க உடம்பு முழுக்க போற மாதிரி ஒரு காத்து வேணும், யானன்னு ஒரு காத்து வேணும் இல்லையா. இப்படி அஞ்சு விதமான காரியங்களையும் பிராண அபான உதான யான சம எப்படி சொல்ல போறார் இதெல்லாம். அதனாலதான் இங்க ஆதின்னு படுத்தப்பட்டேன், அதனால நம்ம ஒண்ணும் கவலைப்படாது. இது வியாபாரி சரி, இது இது கூட உபப்புராணங்கள்னு இருக்கு அதையும் சொல்ல போறாரு. அதனாலதான் இப்போ வந்து நம்ம அப்படி சம்சேபமா இங்க சொல்லிட்டு சார், வியாபாரி சரீர தாரகத்வார் இதுதான் இந்த சரீரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால. அது மட்டும் இல்ல, சரீரத்தை தரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிராணன் தெரியறது, பல பிரதானத்துவம் பலம் வேண்டால் இந்த பிராணன் இருந்தாலும் உடம்புல எனர்ஜி ஆனது இருக்கும், பல பிரதானத்துவாச்ச பிராண செஞ்சா பலத்தை கொடுப்பதனால் பிராணன், சரீரத்தை தரிப்பதனால் பிராணன் என்ற பெயர் பொருந்தும் இருக்கு அப்படின்னு. தாதிருஷ சாமர்த்தியம் ச, இந்த சாமர்த்தியமான இந்த குணமானது எப்படி வரும்னு கேட்டா, ரஜோகுணஜன்யத்வாத் இந்த ஆக்டிவிட்டி, இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான் இல்லையா, அதனால கிரியாசக்தி வாராகி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த கான்செப்ட வச்சுட்டுதான் நம்ம பிராணசக்தியை தான் நம்ம அப்படி சொல்றோம். ரஜோகுணஜன்யத்வாத் இது நேயம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அறிய வேண்டும் அப்படின்னு. போட்டு விமர்சாத்மக அந்த கரண விருத்தி மனஹா அப்படியா இப்படியா அப்படின்னு விமர்சம் பண்ணக்கூடிய அந்த கரணம் உள்ளுக்குள்ள, இதெல்லாம் அந்த கரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரணம், இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த கரணங்கள்லாம் வெளிநோக்கி படைக்கப்பட்டது. பராஞ்சி காணி எதிர்நோயம்போ தஸ்மாத் பராங் பசியத்தின அந்தராத்மன், இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய பொருள் தான் காதுல கேட்குமே தவிர உள்ள இருக்கக்கூடியது எதுவும் காது கேட்காது. வெளியில இருக்கக்கூடிய பொருளை தான் கண்ணு பார்க்குமே தவிர கண்ணு உள்ள என்ன இருக்குன்னு கண்ணு பார்க்காது. வெளியில இருக்கக்கூடிய வாசனையத்தான் மூக்கானது அறியுமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஏன், இதெல்லாம் பை நேச்சர் பகிஷ்கரணமாக பறிக்கப்பட்டது, இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடியது பண்றது இதெல்லாம் வந்து, அது தவிர உள்ளுக்குள்ள அந்த கரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த கரணமானது உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன, ரெண்டு விருத்தியானது ரெண்டு தாட் ஆனது இருக்கிறது, அந்த அந்த கரண விருத்தியாக இருக்கக்கூடியது ஒண்ணு மனசு, அது சம்சயாத்மகா மனஹா, அது எப்போதும் அதுவா இதுவான்னு விமர்சம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த கரண விருத்தி. ஏன் விமர்சம் அப்படின்னாக்க சங்கல்ப விகல்பம் பண்ணுவதற்கு பேர் விமர்சம்னு பேரு, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சங்கல்ப விகல்பாத்மிகா விமர்சனம் அப்படி பண்ணக்கூடியது
அந்தக்கரண விருத்தி மனஹா, நிச்சயாத்மக அந்தக்கரண விருத்தி புத்திஹி. பண்ணிடலாம், போகலாம் கிளாஸுக்கு. இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் எடுத்த உடனே தகராறு வந்த உடனே இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணியாச்சு, ரெண்டு நாள் முன்னாடி தான் பண்ணோம், ஒரு போர் அடிக்க இன்னைக்கு கறி, இன்னைக்கு கறி பண்ணி போக வச்சு நாளைக்கு கூட்டு, இப்படின்னு ஒரு டிசிஷன் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சபலம் என்ன பண்ணலாம், அதே பண்ணிடலாமா அவசரத்துல அப்படின்னு நினைச்சா, இல்ல பசங்க கேட்டாங்க இப்படின்னு மாத்திரம் இல்ல இல்லையா. இப்படி இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து புத்தி தான் பண்றது. நிச்சயாத்மக அந்தக்கரண புத்தி விருத்திஹி புத்திஹி ஏவம் சூக்ம சரீரஸ்ய, இப்படியாகத்தான் இந்த சூக்ம சரீரத்துக்கு சப்ததச அவயவாக 17 அவயவங்கள் இருக்கு. லோகே ஏகஸ்மின் வஸ்துனி ஞாதவ்யே உத்தேசா லட்சணம் பரீட்சா ச இதி உபாயத்ரயம் அஸ்தி. சார், எந்த பொருளை பத்தி நீங்க பேசணுமே ஆனாலும் டிஃபைன் பண்ணணும். நீங்க என்னது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் டிஃபைன் பண்ணணும். பிருத்திவி அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன், கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொன்னோம். ஆகாஷம் என்ன, என்ன சப்த குணகம் ஆகாஷம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு டிசைன் டெபினிஷன் கொடுக்கணும். லோகத்துல எதை பண்ணி பேசுறதா இருந்தாலும் கரெக்டா அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி முதல்ல டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஏகஸ்மின் வஸ்துனி ஞாதவ்யா இல்லையா, ஒரு பொருள் நாம அறிய வேண்டுமே என்றால் உலகத்துல என்னெல்லாம் தேவை பாருங்க, உத்தேசம் எதற்காக அதை சொல்லுகிறோம் இல்லையா அப்படின்னா என்ன இருக்கோ அது பேர் என்ன அப்படின்னு சொன்னோம். நாம ரூபமாவது நாமத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் லட்சணம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது ஜெகத்காரணம் பிரம்மா அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு பிரம்மத்தை அறிங்கன்னா பிரம்மான்னு ஒரு நாமாவை கொடுத்துட்டீங்க, உத்தேசத்தை சொல்லிட்டீங்க. உத்தேசம் சொன்னா பின்னாடியே என்ன பண்ணணும், லட்சணம் சொல்லணும். லட்சணம் சொன்னோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க பரீட்சா, அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்றத எடுத்துரைக்கணும். இப்படி சொன்னாதான் அதனுடைய பேர் என்ன, அதனுடைய டெபினிஷன் என்ன இல்லையா, அது என்ன காரியங்கள்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு நிர்ணாயகமாக என்ன உத்வேகத்தோட அது என்ன பண்ணும், இப்படி மூணு விஷயங்களையும் சொன்னாதான் ஒரு விஷயமானது பிடிபடும். ஆகையினால தத்ர வஸ்து நாம கிரகணம் மாத்திரம் உத்தேசா, அந்த வஸ்துவனுடைய பெயரை மாத்திரம் கிரகிக்கிறதுன்றதுக்கு பேர் தான் உத்தேசம். முதல்ல அதாவது பிரம்ம ஜிஜாசா அப்படின்னு சொல்லிட்டேன், பிரம்மான பேரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேரை கொடுத்தா போதாது சார், அது என்னது அப்படின்னு கேட்டீங்க. அப்போ ஜென்மாத்யசேயதா அப்படின்னு எல்லா ஆக்ட்லயும் பாருங்க, முதல்ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட், ரெண்டாவதுல இன்கம்னா என்ன இல்லையா, ஆக்டினால அதுல கூடிய அப்பீல்னா என்ன, ஏஏசினா என்ன, ட்ரிபுனல் என்ன, எல்லாம் எல்லாத்தையும் அது உள்ள போன எக்ஸம்ஷன்னா என்ன, எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டுனா என்ன எப்படி இப்படி கட்டு எல்லாம் ரெண்டாவது சாப்டர்ல போடுறாங்க இல்லையா. அதே மாதிரி இங்க பிரம்மா பிரம்மத்தை முதல் சாப்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார், உத்தேசத்தை சொன்னார், ரெண்டாவது சாப்டர்ல லட்சணத்தை சொல்லிட்டார். ரைட்டா, லட்சணம் எப்படி வஸ்து நாம கிரகணம் மாத்திரம் உத்தேசம், வஸ்துவனுடைய பேரை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது பேர் உத்தேசம். அதுக்கப்புறம் வஸ்து ஸ்வரூப கிரகணம் லட்சணம், அது கரெக்டா டிஃபைன் பண்ணணும் இல்ல, வஸ்துவனுடைய ஸ்வரூபத்தை கிரகிக்கணுமே ஆனால் அதுக்கு லட்சணம் அறிய வேண்டும், அதை சொல்லக்கூடியதுதான் டெபினிஷன். அப்புறம் வஸ்து ஸ்வரூப விசாரஹா பரீட்சா, அந்த வஸ்துவினுடைய பொருளை நன்றாக நாம் விவேகத்தோட புரிந்து கொள்ள வேண்டும், அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு பரீட்சா அப்படின்னு பேரு. இப்போ சப்ததச அவயவநாம கிரகணே கிரகணேன, சப்ததச அவயவநாம கிரகணத்தினால இப்ப நமக்கு ஒவ்வொன்றத்துக்கு பேர் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, சோத்திரம் தொக்கு சக்ஷு ஜிஹ்வா கிராணம் தெரிஞ்சு போச்சு, வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் தெரிஞ்சு போச்சு, பிராண அபான தியான உதான சமானம் தெரிஞ்சு போச்சு, 15 தெரிஞ்சு போச்சு, அப்புறம் மனஹா புத்தி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சப்ததச அவயவ நாம கிரகணேன உத்தேசா ஜாத்தா பிறந்துச்சு நமக்கு. இதப்பறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, நான் முதல்ல நாமத்தை சொல்லி அந்த உத்தேசத்தை சொல்லிவிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பரம் லட்சணம் பரீட்சாம்ச வதாமகா, இது எப்படி லட்சணம் பண்றது, எப்படி அதை பரீட்சை பண்றது, விசாரிச்சு எப்படி அதை புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்ற விஷயத்தை
பதாமகா சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்போ லட்சணம் அப்படின்னா அர்த்தம் டெபினிஷன், டெபினிஷனுக்கு ஒரு டிஃபைன் பண்ணாதான் டெபினிஷன்னா என்னன்னு தெரியும் எனக்கு. முதல்ல டெபினிஷன்னா என்னன்றது புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த டெபினிஷனை வச்சுட்டு வாக்குன்னா என்ன, பாணினா என்ன, பாதம்னா என்ன, பாயுன்னா என்ன, உபஸ்தம்னா என்னன்றதுலாம் சொல்றேன். முதல்ல லட்சணம்னா என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல டெபினிஷன், வாட் இஸ் த டெபினிஷன் அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்லக்கூடாது. அப்பா டெபினிஷன் என்ன தெரியுமா இருக்கும், மூணு விதமான தோஷங்களும் இல்லாததான ஒரு டெபினிஷன் என்னவோ அதுதான் டெபினிஷன். எந்த டெபினிஷன் சொன்னாலும் நீங்க ஜாகிரதையா இருக்கும், மூணு விதமான தோஷம் வரும். அதிவியாப்தி அப்படின்னு ஒரு தோஷம் வரும், அவ்வியாப்தி அப்படின்னு ஒரு தோஷம் வரும், அசம்பவம் அப்படின்னு இப்படி வரும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள வச்சுட்டு பார்த்தோம்னாக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்படி பண்ணா இந்த மூணு விதமான தோஷங்களும் இல்லாமல் நீங்க சொல்லணும், அந்த பொருளானது அந்த ஒரு நான் சொல்லக்கூடியதான டெபினிஷன் ஆனது அந்த பொருள்ல போய் தான் கரெக்டா விசிட் ஆகும், அதை தாண்டி அது போயிடுச்சுன்னா தகராறாயிடும், அதிவியாப்தி வந்துடும். நான் சொல்றது அந்த பொருளுக்கே போகாத அளவுக்கு ஒரு அசத்தனமா ஒரு டெபினிஷன் சொன்னா அவ்வியாப்தி ஆயிடும். அதுக்கு சம்பந்தமே இல்லாம சொன்னாக்க அது அக்னினா சிஞ்சதி, அக்னியில தோச்சான் அப்படின்னு சொன்னாக்க சம்பவிக்கவே சம்பவிக்காது. இந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு டெபினிஷனை வந்து அசத்தனமாலாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா இந்த மூணு விதமான தோஷம் இருக்கான்னு பார்த்தேன், அதிவியாப்தி இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற டெபினிஷன் இந்த பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நான் சொல்ற இந்த லெக்சர்ல இந்த பொருள் மட்டும் தான், இந்த பொருளை தாண்டி வேற ஒரு செல்லுக்கு அது போயிடுச்சுன்னா கூட இல்ல, நான் சொல்றது இந்த பொருள் வரைக்குமே போகாதபடி உங்க புத்திக்கு ஏறாம போச்சுன்னா அதுவும் தப்பு. இல்ல இதுல சம்பவிக்கவே சம்பாதிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னாக்க அதுவும் தப்பு. இல்லையா, இப்படி மூணு விதமான தோஷங்கள் இல்லாம ஒரு பொருளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் லட்சணம்னு பேரு. இந்த லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மூணு லட்சணம் இருக்கு, அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம். இதை தெரிஞ்சுட்டு லட்சணத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த லட்சணத்தை வச்சுட்டு இந்த பொருள்கள் உள்ளெல்லாம் வாக்குக்குள்ள, பாணிக்குள்ள, பாதத்துக்குள்ள எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்ல போற. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம் நமஸ்ததே.